ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது, நான் உங்கள் மைத்திலி. இப்போது நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிப்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குழந்தை இன்மை பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் இப்போ வந்து நிறைய கப்பல் ரொம்ப அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே வராங்க. இதனால் வந்து அவங்க நிறைய விஷயங்களை வந்து மாற்றிக்க வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ நம்ம சில விஷயங்களை வந்து மாற்றினா போதும். அதே மாதிரி சில விஷயங்களை கண்டினியூஸாக முழுமையாக செஞ்சு பார்த்தா போதும், நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு கணவன் மனைவி ரெண்டு பேருமே அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி இருக்குது, உங்களுக்கு எல்லாமே ரெண்டு பேருக்குமே நார்மலாக இருக்குது, ஆனாலும் குழந்தை உண்டாகலை அப்படிங்கிறவங்க கூட இந்த டிப்ஸை வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய பேருக்கு பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர், ஒரு ஆயுர்வேதா டாக்டர் வந்து ஒருத்தவங்க வந்து இது சொன்னாங்க. சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன விஷயம், டெய்லி வந்து இந்த வெந்தயத்தை நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டாலே போதுங்க, ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் சொல்கிற நாள் வரைக்கும் நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டாலே போதும், ஈஸியாக கன்சீவ் ஆகிடலாம். ஆனால் யாருமே அது யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் சொல்லி இதை செஞ்சவங்க நிறைய பேருக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இது வந்து நான் ட்ரீட்மெண்ட்காக போகல, நான் வேறு ட்ரீட்மெண்ட்காக போகிறப்போ எதார்த்தமாக இதை பற்றின பேச்சு வந்தப்போ அவங்க சொன்ன விஷயம் இது தான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான டிப்ஸாக எனக்கு தோணுச்சு. சரி, ஏன் இதை வந்து நம்ம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ போடுறேன். அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, வெந்தயத்தை வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டை வச்சு இப்போ வந்து மூணு நாள் முளைக்கட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள்லாம் பத்தாது, ஏன்னா வந்து அதில் ஃபுல்லாக அந்த என்சைம்ஸ் எல்லாமே வந்து அந்த வெந்தயத்தில் வந்து வரணுமா. ஸோ அதனால் அந்த வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிச்சுட்டு சுத்தமான பருத்தி வெள்ளை துணியில் வந்து அதை கட்டி மூணு நாள் நல்லா முளை விட்டு மூணு நாலா நாள் காலையில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா அழகாக முளைச்சி, இப்போ எப்படி நம்ம வீட்டில் வந்து முளைப்பாரிலாம் வச்சோம்னா எப்படி வளர்ந்துருக்குமோ அந்தளவுக்கு நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வளர்ந்த அந்த முளைக்கட்டின வெந்தயத்தை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம முதல் வேலையாக தண்ணியெலாம் குடித்த பிறகு கணவன் மனைவி ரெண்டு பேருமே அவங்கவுங்க கைக்கு அடக்கமாக இருக்கிற மாதிரி அவங்கவுங்களோட கை, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி சைஸு அந்த இதெல்லாமே மாறும்ல. இப்போ கணவர் வந்து கொஞ்சம் வெயிட்டான ஆள், கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட கை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒய்ஃபோட கை சின்னதாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்கவங்க கைப்பிடியில் ஒரு கைப்பிடி கொள்ளளவு அதுதான் அளவு, அதை வந்து டெய்லியும் காலையில் முளைக்கட்டி வச்சு அந்த வெந்தயத்தை நல்லா மென்று ரசித்து ருசித்து, கசப்பாக தான் இருக்கும், இதில் ரசித்து ருசித்து சாப்பிட ஒன்றும் இல்லை தான் இருந்தாலும் நம்ம வந்து அது மருந்து ஒரு டேப்லெட் எப்படி சாப்பிட்றோம் கசப்பாக இருந்தாலும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அதை நல்லா மென்று முழுங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48 நாள்லேருந்து 100 நாள் வந்து இதை கண்டினியூஸாக விடாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை விடாமல் செஞ்சுட்டே வந்தாங்க அப்படின்னாலே ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து அவங்களோட உடல் சூடு குறையும், அவங்களுக்கு தேவையான வெப்பநிலை வந்து உடம்புக்கு கிடைக்கும், ஹார்மோனல் இம்பாலன்ஸ் சரியாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், அப்புறமா வந்து எண்டோமெட்ரியத்து வந்து சில பேருக்கு ரொம்ப தடிமனாக இருக்கும், இல்லை சில பேருக்கு அந்த தடிமனே வராது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள், அப்புறம் ஹீட் பாடி, அப்புறம் ஓவர் ப்ளீடிங் ஆகிறது, நீர்க்கட்டி பிரச்சனை, பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம், ஆண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விரைப்புத்தன்மை இல்லாமல் போகிறது, அப்புறம் விந்து முந்துதல், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள், கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கிறது, பாடி வந்து ஓவர் ஹீட்டாக இருக்கிறது, இது எல்லாமே சரியாகும். சரியாகி ரெண்டு பேருமே இது ரெகுலராக நான் சொன்ன மாதிரி 48 நாள்லேருந்து 100 நாள் வரைக்கும் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை தங்கும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து பலன் கிடைச்ச ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து இந்த வெந்தயத்தை பயன்படுத்தி எப்படி ஹார்மோனல் இம்பாலன்ஸை சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுலேயே நம்ம சொல்லியிருப்போம் இந்த வெந்தயத்தை முளைக்கட்டி சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு மெத்தடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப செலவாகக்கூடியதோ இல்லை உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு டிப்ஸோ கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே
தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.